இன்னும் இரு வாரங்களில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து பலர் தங்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் குறித்த விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் மருதாணி புகையிரத நிலையத்துக்கு முன்னால் இன்று நடைபெற்றது. அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் ஒரு மாதம் சாப்பிட முடியும் சொன்ன விமல் வீரவன்ச இருக்கிறாரு. எங்க விமல் வீரவன்ச? எங்க மந்திரம் கேட்க விரும்புகின்றோம்? இந்த அரசாங்கத்தின் தலைவரான ஜனாதிபதி கெசட் மேல் கெசட் அடிக்கிறாரு, ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. அடி மக்கள் வைத்திருந்தா உள்ளது. இப்ப நாளைக்கு நாளைக்கு வரப்போகுது எங்கட தமிழ் சிங்கள தேசிய புது வருஷம் வரப்போகுது. புது வருஷத்துல கொக்கிஸ் இல்லாம பணியாரம் இல்லாம வடை இல்லாம நாங்க புது வருஷம் கொண்டாட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து அதிலே பல கண்டெய்னர்கள் கொள்கலன்கள் சுங்கத்தோடு வெளியே போய்விட்டன, கலந்து விட்டது. ஆக மக்கள் பயப்படுகிறார்கள். அரிசி இல்லை, அரிசி இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கே கண்டி பக்கம் இருக்க ஒரு சரதியல் புகுந்து சொல்கிறார், நாங்கள் களஞ்ச சாலைகளை பண்ட சாலைகளை உடைத்தாவது அரிசி தருவோம் சொல்கிறார். அது சொல்லுவது கடந்த மாதிரி சொன்னார், இப்ப சொல்கிறார், மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மக்கள் வீட்டில் அடிக்கின்றார்கள். குழுமில் வாழக்கூடிய மாநாடு வாழக்கூடிய மத்திய தர மக்கள் ஏழை மக்கள் தான் நாடு முழுக்க வாழக்கூடிய மக்களிலே உண்மையாக துன்பப்படும் மக்களாக இருக்கின்றார்கள், கஷ்டப்படும் மக்களாக இருக்கின்றார். குழும்பிலே மக்களுக்கு ஒன்றுமே இல்லை, வருமானம் இல்லை, வியாபாரம் விழுந்து விட்டது, வர்த்தகம் விழுந்து விட்டது, சுய தொழில் விழுந்து விட்டது, எல்லாம் விழுந்து விட்டது. இதற்கெல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த நாட்டை திருத்துகிறேன், வளர்க்கிறேன், வாழ வைக்கிறேன் சொல்லிவிட்டு வந்த இந்த ஜனாதிபதி கோட்டா ராஜபக்சே தான் பதில் சொல்லியாக வேண்டும் நடக்கின்றேன். ஆனால் கோட்டா ராஜபக்சே தன் பதில்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லவில்லை, தனது தோழர்களுக்கு சொல்கிறார். 1600 கோடி ரூபாய் இல்லை, வரலாற்றிலேயே மிகப்பெரிய கொள்ளை, மகா கொள்ளை, மகா மகா கொள்ளையை அடிப்பதற்கு அவரது தோழர்களுக்கு இடம் கொடுத்து விட்டது தான் அவர் தெரிவு செய்த மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய நன்றியாக இருக்கின்றதாகவே சொல்லுகின்றோம், வீட்டில் சொல்கின்றோம். நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் விலைவாசிக்கு எதிர்ப்பாக எதிர்த்து மக்களுக்காக ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். இந்த காட்டாட்சி அரசாங்கத்திலே தொடர்ச்சியாக அனைத்து விலைகளும் அதிகரிக்கப்பட்டு வரும் வேளையிலே இன்று மத்திய கொழும்பிலே எதிர்க்கட்சியாக நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மக்களை நாம் ஒன்று திரட்டி இந்த வரப்போகும் புத்தாண்டு வேளையிலே நடக்கப்போகும் இந்த விலை அதிகரிப்பை குறைக்குமாறு அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து பாரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். මේ ආණ්ඩුවයිලා අවුරුද්දයි මාස 4ක් වෙනවා ජනතාවගේ ජීවන බර වැඩි වෙලා මිනිස්සුන්ට ජීවත් වෙන්න බැරුව අද සිංහලා දෙමළ අවුරුද්ද ඇවිල්ලත් ආණ්ඩුවට බැරි වෙලා තියෙනවා මිනිස්සුන්ට සාහනයක් දෙන්න.